மாதிரி லவ் பண்ணுற பசங்கள்லாம் கூப்பிட்டு வரீங்க, தயவு செஞ்சு உட்காந்து பேசிட்டே வராம சிக்னல்லாம் போட்டு நிற்க தான் செய்யும். அதான் போலீஸ்காரங்க கேட்டால் மீடியாவில் இருந்து வந்துருக்க சொல்லு, சோசியல் மீடியா. அதான் நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு பார்சல் வாங்கினா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம், ரொம்ப திருப்தியாக இருந்தது. வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு 150 கொடுக்குறனால எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்ணிடுறாங்க, ரைஸ் ஃபுல்லாக வைக்கிறனால வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதான் ஆமாம், வேஸ்ட் பண்ணாமல் கொடுத்தா சரி. ஆனால் நிறைய ஃபேமிலி வராங்க, நான் இப்போ தான் பார்க்குறேன். ஃபேமிலி தான் பசங்க பேச்சுலர் வரவங்க பார்த்தா ஃபேமிலி அதிகமாக இருக்கும். ஃபேமிலி அதிகமாக இருக்காங்க. நான் பாருங்க எடுக்கிறீங்க. ஆ, ஊருக்கு போகிற மாதிரி கிளம்பி போகிறோம். ஆனால் போக போகிறது எங்கே? ஊருக்கு தானே போகிறோம். ஊர் மேயும் அண்டா காகசம் மப்பு காகசம் என்னங்க சார்? அப்ப ஒருத்தர் வந்து டீசல் பார்த்துக்கிறான் போல, நீ ஃபுட்டு பார்த்துக்க, நான் வீடியோ பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ற? டிரைவர் பார்த்துருக்கியா? சரி, நீ எல்லாரையும் பார்த்துக்கோ. அதான் நீ வந்து டீசல் பண்ணு. கடை பார்க்குது, அது கடைக்காரன் பையன் பண்ணா. நீ என்ன பார்க்க? இந்த மாதிரி லவ் பண்ற பசங்கலாம் கூப்பிட்டு வரீங்க, தயவு செஞ்சு உட்காந்து பேசிட்டே வராம. மாமா பையலே சௌக்கியமா? குல்ஃபி சாப்பிடலாம். மெரினால வந்து குல்ஃபி சூப்பரா இருக்கும். டைரி மில்க் எல்லாம் போட்டு நச்சுலாம் போட்டு சூப்பரா இருக்கு. நீங்க வாங்க ட்ரை பண்ணுவோம். சோசியல் மீடியா. வீட்டுல அப்படியே அள்ளி போட்டு எடுத்துருந்தியா காசு? போட்டு எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்றது? காசு என்ன வீட்டு வச்சிருக்கா? காசா? போன் பேல ஒரு 60 இருக்குது. பிரியாணி ஒரு 60. பிரியாணி வந்து 100 சொன்னாங்கன்னா ஆளுக்கு 4 பேர் பேரம் பேச வைக்கலாம். நான் 5 பேர் இருக்கோம். 60 எனக்கு சோறு கூட்டணும். போதும், 60 ரூபாய்க்கு போடணும். நைட்ல கம்மியா தான் சாப்பிடுவேன். 5 பேருக்கு 300 கேட்கலாம். 250 கேட்கலாம். பாவம் அவரும் பிள்ளைங்கள. கடலை போட்டுக்காம அப்ப உன் கல்யாணத்துல பெரிய யூடியூபர் ஒருத்தர் வரேன்னு சொல்லு. கல்யாணத்துல பாக்க சொல்லு. ஸோ ஹாய் எல்லோரும், திஸ் இஸ் அகாஷ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா வந்து நைட்டு எங்கேயோ சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. ஏதோ ஊருக்கு போகிற மாதிரியே நாங்கள் பில்டை காமிச்சிருக்கோம். ஆனால் நம்ம எங்கே போக போகிறோன்ட்டு தம்பி சொல்லுங்க, நம்ம எங்கே போக போகிறோம்? தெரியல. இது மாதிரி கல்யாணி சாப்பிட போகணுன்னு கூட்டு வந்திருக்காங்க. மணிதான் வாட்ச் கட்டலையா? இரு, வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நவ் த டைம் இஸ் 11:37. 11:30 மணிலேருந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல பிரியாணிக்காக நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். பையன் சாப்பிடாம வாங்கி தருவான்னு வீட்டில் சாப்பிடாம வந்துட்டேன். போனால் சோறு கூட போட மாட்டாங்க. ஸோ கார்லாம் எடுத்துட்டு ஏதோ ஊருக்கு போகிற மாதிரி பேக்லாம் மாட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒருத்தருக்காக வெயிட்டிங்க. அவங்க வந்து ஸ்டேஷன்லேருந்து வராங்க, நம்ம வந்து சென்ட்ரலில் இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து நைட்டு வந்து தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு கேம்லாம் பிளான் போட்டோம். ஆனால் வந்து நடுவில் வந்து பொட்டி கடையா கரெக்டா? பொட்டி கடையா தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கேன். செட்டிங்கா? ஸோ இந்த வீடியோ வந்து செம்ம ஃபன்னாகவும் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கும். ஒரு நல்ல பிரியாணிக்காக வந்து நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. நாள் ஃபுல்லாக இப்படியே போயிருமோ கூட தெரில. உங்களை மாதிரி தான் நாங்களும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம்.
நாய் மோசம் ஒரு பார்சல் வாங்கினா ரெண்டு பேர் தாராளமா சாப்பிடலாம், ரொம்ப திருப்தியா வந்துரு. வேஸ்ட் பண்ணக்கூடாது, அடுத்த பிரான்ச் ஏதாவது அடிக்க வைப்போம். எதுவும் இல்லை, தண்ணி 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 ஓட்டுவோம். நான் தான் சாப்பிட்டு காட்டுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்சல் தான், டைனிங் இல்லை, டேக்அவே இல்லை. இந்த மாதிரி காரில் வந்தீங்கன்னா இதுமாதிரி வச்சு நல்லா சாப்பிட்லாம். அது பக்கத்து வீட்டு காராக இருந்தால் கூட வச்சு சாப்பிட்லாம், அவங்க இல்லைனா கூட பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு காட்டுவேன். என்னத்த நல்லா இருக்கு. கோழி போட்டது. நீங்கள் ஒரு 12 மணி மிட் நைட்டு ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்லாம், கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ 12 மணிக்கு 11:00 மணி வரைக்கும் இந்த பிரியாணி கடை போவோம்.
ஸோ நல்லா ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னா இங்கே வாங்க, இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃப்ளேவரு கன்சிஸ்டன்சி எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு எப்படி உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் பிரியாணி பிரியாணி மாதிரியே இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் கேட்பீங்க என்ன பிரியாணி பிரியாணி மாதிரியே இருக்குது, சில இடத்துல பிரியாணி சொல்லிட்டு பிரிஞ்சு கொடுப்பாங்க, பிரிஞ்சு மாதிரி இருக்கும், பிரியாணி ஃப்ளேவர் இருக்கும், பிரியாணி ஸ்மெல் அடிக்கும். அதனால் வந்து அதனால் நான் வந்து பிரியாணி பிரியாணி மாதிரியே இருக்கு. ஃபஸ்ட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது மேலே வந்து வெறும் ரைஸாக இருந்தது, அப்போ வந்து அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் இல்லை. நம்ம உள்ளே வந்து மிக்ஸ் பண்ணும்போது உள்ளே வந்து டீப்பாக நோண்டி போகும்போதுலாம் வந்து உண்மையாக நல்ல டேஸ்ட்டு. அதே போல் வந்து இந்த பாக்ஸோட குவான்டிட்டி பார்த்து நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத்தில் கொடுப்பாங்களே அங்கே வந்து பிரியாணி வந்து 280, ஆனால் இங்கே வந்து 150 இவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறாங்க. நாங்கள் ரெண்டு பிரியாணி வாங்கணும், ரெண்டு பிரியாணி வாங்கி அப்போ நான் 5 பேர் சாப்பிடுவாங்க. இல்லை அது ரொம்ப கிட்ட வர பயப்படுவாங்க. ரெண்டு பிரியாணி வாங்கணும், ரெண்டு பிரியாணிக்கு 5 பேர் வந்து தாராளமாக படிச்சு கண்டிப்பாக ஒரு 150 கொடுத்து ஒரு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, நாங்கள் இந்த சைடு வந்தோம், நல்ல ஒரு நைட்டு வந்து சென்னை நைட் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறது வந்தோம். சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்துது. நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தோம், ரொம்ப தூரத்துலேருந்து வந்து இந்த பிரியாணி பிரியாணி மாதிரி இருந்துது. அப்படியே எல்லாம் எல்லாம் ஒரு ரிவ்யூ எப்படி இருந்தது? நான் இன்னும் சாப்பிட்டு தான் இருக்கேன், நல்லா இருந்துச்சுல்ல. யூடியூபர் வந்து ஸ்பெஷலாக இன்னொரு டப்பா வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவேன், பண்ணுங்க, அது வேற கிடைக்கலாம். இல்லை அவர்கிட்ட பேசணும், அவ்வளோதான். லாஸ்ட்டாக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல சொன்னார். ஒண்ணும் அவங்க அவங்க காரு அவங்க காரு அவங்க என்ன பண்றீங்க பிரியாணி கொடுத்தா இல்ல பார்க்கிங் இங்க பாருங்க, இன்னும் கூட்டமா தான் இருக்கு, வந்துட்டே இருக்காங்க ஆளு. டைம் ஆக ஆக வந்து நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. என் கூட வேட அப்பு ஒரு ஒன்னும் தேவை இல்லை, மனசுலாம் தேவையில்ல. ஆ ரொம்ப நல்லா இருந்துச்சு, 180 ஒருத்தனா ரொம்ப ஒருத்து. ஆ எங்கண்ணா இல்லை இல்லை அங்கே சாப்பிடுவோம், நான் அப்படியே அந்த லைனு போயிட்டு அப்படியே வரேன். சரி ஒரு நல்ல பிரியாணி மிட் நைட்ல நல்லா சாப்பிடலாம் சொல்லிட்டு அங்க சுத்தி பார்த்தோம், அப்படியே உங்க கடையை பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம 180 ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஒரு கிலோ கண்டிப்பா வரும், அண்ணா நகர் டவர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு கடை முடிஞ்சது, அடுத்த கடை என்ன அப்படியே அப்படியே இந்த தெருவில் போயிட்டு அப்படியே போனா இருக்கும். ஸோ இது ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ பேர் காரோட வந்து சாப்பிட்ற கண்டிப்பாக நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து அந்த கேஜிஎஃப் ஒரு ரூபா தரமாட்டோம், அதனால் நம்ம ஃபோனில் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, தண்ணிக்கு வந்து அங்கங்கே அலைய வேண்டியதாக இருக்கும், ஃபிஷ் எடுத்து வந்துங்க. மற்றபடி வந்து அந்த அப்புறம் நினைக்காதீங்க, அதுதான் வந்து நல்லாயிருக்கும்.
ஸோ ஓகே இல்லை அப்படியே முடிச்சுட்டு அடுத்த விலாக் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த விலாக்கு இந்த வீடியோ இதோடு முடிக்கிறோம். அடுத்த வீடியோ அடுத்த தெரு அடுத்த கடைக்கு நம்ம போயிட்டு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். என்ன அன்டில் தென் ஆ சைனிங் ஆஃப். ஓகே நீ நீ சொல்லு இந்த வாட்டினா ஓகே என்ன சொல்லலாம். தட்ஸ் இட் கைஸ். அடுத்த வீடியோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அகஷேதின்பரோ. ஆ அவ்வளோதான் ஓகே. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அகஷேதின்பரோ. ஒப்பிக்காதா ஃப்ளோவில் அடிச்சு விடுங்க. ஸோ அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதோட இந்த விலாக் முடிக்கிறோம். நம்ம வந்து அடுத்த வீடியோ அடுத்த தெரு அடுத்த கடைக்கு போயிட்டு அந்த வீடியோ வந்து தொடரும் கண்டினியூ ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவை யாரும் வந்து பார்க்காத மாதிரி வீடியோலாம் நாங்கள் உங்களுக்கு போடுறோம். ஐ வில் சீ யூ கைஸ் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென் திஸ் இஸ் அகாஷ் அண்ட் அரவிந்த் ஃப்ரம் அகாஷெடின்பாரோ. பை பை.